Hello friends, good evening. இந்த வீடியோவில் இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா இப்போ ஆல்ரெடி நிறைய தனியார் வேலைவாய்ப்பு முகம் முகாம்கள் நடந்துகிட்டே இருக்குது அதில் கடலூர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த தனியார் துறை வேலைவாய்ப்பில் கலந்துக்கிட்டவங்களுக்கு இப்போது சுமார் இரண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று இவங்க இத்தனை பேருக்கு வந்து பணி நியமன ஆணை வணங்கியிருக்கிறதா இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க டுடே இந்த டியூ நியூஸ் தான் வந்திருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் கலந்துக்கிட்டவங்க உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆணை வணங்கியிருக்காங்களா இல்லை எதனா உங்களுக்கு க க்ளாரிஃபை பண்ணிக்கணுன்னா நீங்கள் எங்கே போனீங்களோ அங்கே விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே கடலூரில் நேற்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்ட பதினான்காயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு வேலை தேடுபவர்களில் இரண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் வேலைவாய்ப்பு முகாம் இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வந்து எண்ணிக்கை குறைக்க அவங்களுடைய வேலை இல்லாத ஃபீலிங்ஸை குறைக்கிறதுக்காக அரசு வந்து நிறைய தனியார் வேலைவாய்ப்பு சார்பில் வந்து நிறைய முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது கொரோனா காரணமாக நிறைய பேர் வந்து வேலை இழந்த நிலையில் இப்படி ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள மஞ்சங்குப்பத்தில் புனித வளன வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நூற்றி முன்னூற்று எழுபத்தி ஒரு தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் பதினான்காயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதில் இரண்டாயிரத்தி நானூற்றி ஒவ்வொரு பேருக்கு மட்டும் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு இருக்குது ஸோ இத்தனை பேர் வந்து அங்கே செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு டைரெக்டாக வந்து ஆர்டரும் கொடுத்துருக்காங்க மேலும் போட்டி தேர்வுக்கான திறன் பயிற்சியில் இருநூற்றி பேர் வந்து தேர்வாகி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சில ஃப்ரீயான கோச்சிங்கெல்லாம் இந்நிகழ்ச்சியில் மண்டல இணை இயக்குனர் வனிதா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் அப்புறம் எகசாலனி கடலூர் கோட்டாட்சியர் ஜெகதீஸ்வரன் போன்றோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் கலந்து கொண்டு பணி நியமனம் பெற்றவர்கள் அரசு வேலைவாய்ப்பு பெற பதிவு செய்ய வேலை வாய்ப்பு அலுவலக பதிவில் எந்த மாற்றமும் இருக்காது என அறிவுறுத்தப்படுத்த ஸோ நான் எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன்னா நெ நிறைய பேர் வந்து நேற்று வந்து கலந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணி நியமன ஆணை வணங்கியிருக்காங்களா இல்லை வந்து உங்களுக்கு எதனால் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இல்லை உங்களுக்கு வந்து எதை வரலையா அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அங்கே நேற்று போன இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொன்னேன் எதனா க தகவல் வேணால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஒரு தகவலோடு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்